బగుల మామరియే త్యాగతిన్ మాదావే సిలువై అడియినిలే సిందెనొందళుదాయో పన్నీరు వయదిల్ ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்தே கள்வனை போல் கழு மரத்தினில் கண்டதினா வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ திருமண பந்தியில் கனிரசமே அன்று அருளிய திருமகனே திருமண பந்தியில் கனிரசமே அன்று அருளிய திருமகனே குருதி சிந்தி கடற்காடியினை இன்று பருகிட கண்டதினா வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ இயேசுவிலே மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 15 தேதி புதன்கிழமை. இன்று தூய கன்னிமரியாவின் துயரங்களை நாம் நினைவு கூறுகிறோம். அன்புக்குரியவர்களே, ரோமைக்கு சென்றால் ரோமை மையத்தில் வத்திக்கானில் இருக்கக்கூடிய அந்த பேதுரு பேராலயம் அனைவரையும் கவர்ந்தெடுக்கிறது. திருச்சபையின் அடையாளமாக இன்று வரைக்கும் கூட இது காட்டப்படுகிறது. இந்த பேதுரு பேராலயத்துக்குள்ளே நுழைகின்ற போது நுழைவாயிலுக்கு உள்ளே ஆலயத்தின் வலப்புறத்தில் அங்கே மைக்கேல் ஆஞ்சலோ அருமையாக தத்ரூபமாக வடித்திருக்கக்கூடிய வியாகுல அன்னையினுடைய பளிங்கு சிலை ஒன்று இருக்கிறது. பியத்தா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சுரூபத்திற்கு முன்னால் அங்கு வரக்கூடிய திருப்பயணிகள் மெய்மறந்து அதனை தரிசிப்பது வழக்கம். ஒரு முறை மைக்கேல் ஆஞ்சலோட்ட மற்றவங்க கேட்டாங்களாம், நீங்கள் வடித்திருக்கிற இந்த கன்னிமரியாளுடைய உருவம் மிக இளமையாக தோன்றுகிறதே என்று கேட்டபோது மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னாராம், ஆம், அவள் என்றுமே கன்னி என்று சொன்னாராம். அது மரியாவுடைய துயரங்களை வெளிப்படுத்தினாலும் கூட அந்த சுரூபம் இப்போது பார்ப்பதற்கும் ஒரு பக்தியை அதே வேளையிலே ஒரு சிற்பக்கலைக்கான ஒரு அழகுணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. துயரங்களை கொண்டாட முடியுமா? இன்றைக்கு கன்னிமரியாவின் துயரங்களை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த உலகம் கற்றுக் கொடுப்பதெல்லாம் துயரங்களை விட்டு விலகி ஓடு என்பதுதான். வாழ்க்கையை அதன் இன்பங்களை மகிழ்ந்து கொண்டாடு, ஆனால் முடிந்தவரை துயரங்களை விட்டு விலகி ஓடு என்பதுதான் இந்த உலகம் கற்றுத்தரும் பாடம். ஆனால் கன்னிமரியாவினுடைய துயரங்களை நாம் நினைவு கூறுகிற போது அது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக பலம் நிறைந்த பாடம் என்ன? வாழ்க்கையில் எவ்வாறு மகிழ்வு நிறை மறைவுண்மைகள் இருக்கின்றனவோ, அதே போல ஒளி நிறைந்த மறையுண்மைகளும் இருக்கும்.
எவ்வாறு மகிமை நிறைந்த மறையுண்மைகள் இருக்கின்றனவோ அதே போல துயர் நிறைந்த மறையுண்மைகளும் இருக்கும். வாழ்க்கை என்பது இவை அனைத்தும் உள்ளடங்கியதுதான். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்வு. எனவே துயரங்களை துன்பங்களை கண்டு விலகி ஓடுவதோ அதனை புறக்கணிப்பதோ வாழ்க்கையை முழுமையாக ஏற்று வாழ்வதற்குரிய மனநிலை அல்ல. இறைவனே இந்த உலகிற்கு வந்த போது நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துன்ப துயரங்களை அரவணைத்துக் கொண்டார். காரணம், அன்பின் மூலமாகத்தான் அடுத்தவர்களை மீட்க முடியும். அன்பு என்பது அடுத்தவர்களுக்காக துயரங்களை சந்திக்காமல் இருப்பதல்ல. வருகின்ற துயரங்களை அன்போடு ஏற்றுக்கொள்வதுதான் அந்த அன்பை தியாக அன்பாக, மிகச்சிறந்த உயர்ந்த அன்பாக மாற்றுகிறது. நம்முடைய ஒவ்வொரு அன்னையும் நம் ஒவ்வொரு தந்தையும் நமக்காக தியாகம் செய்தவர்கள் இல்லையா? நமக்காக துன்ப துயரங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லையா? எனவே துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் மற்றவர்களை அன்பு செய்வது என்பது இயலாத ஒன்று. தியாகத்தோடு அதில் வரக்கூடிய துன்ப துயரங்களை நாம் பகிர்ந்து கொள்கிற போது, ஏற்றுக்கொள்கிற போதுதான் அது தியாக அன்பாக மலர்கிறது. அன்னை மரி இதனை நிறைவாக புரிந்து கொண்டார். எனவே கடவுளுடைய கருவியாக மாறி இறைவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பாதையில் அவருக்கு வந்திருந்த எல்லா துன்ப துயரங்களையும், குறிப்பாக மரபிலே மிக முக்கியமாக 7 விதமான துயர அனுபவங்களை அவர் சந்தித்ததாக திருச்சபை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இவற்றையும் கடந்து அவர் சந்தித்த எல்லா துயரங்களிலும் கடவுளுடைய பிரசன்னத்தை கண்டார், கடவுளுடைய இரக்கத்தை கண்டார், கடவுளுடைய அன்பை கண்டார். ஒருவேளை அவருக்கு இது முன்னறிவிக்கப்பட்ட போது அவர் முழுமையாக இதனை புரியாமல் இருந்திருக்கலாம், இது ஒரு மறைபொருளாக இருந்திருக்கலாம். ஆனால் அவற்றை அவர் சந்தித்த போது இந்த மறையுண்மைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கடவுளுடைய நித்திய திட்டங்களை, அவருடைய அன்பை, அவர் கொடுக்கக்கூடிய விடுதலையை உணர்ந்து அனுபவித்தார். எனவே இன்றைக்கு வியாகுல அன்னையினுடைய துயரங்களை நாம் உற்று கவனிக்கிற போது, நம்முடைய வாழ்விலும் துயர மறையுண்மைகள் வருகிற போது, அவை மறைபொருளாக தோன்றினாலும் கூட இவற்றிற்கு பின்னாலும் இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, இறைவனுடைய திட்டங்கள் நிறைவேறுகின்றன என்ற மனநிலையோடு பார்ப்பது நல்லது. பிறருக்காக நாம் படும் துயரங்கள், துன்பங்கள் இவை அவர்களுடைய விடுதலைக்கான தியாக வாய்ப்புகள் என்கிற ஒரு மனநிலையை அன்னை மரியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமாக. அப்பா தந்தையே, கன்னிமரியாளி நீர் உமக்குரிய தாயாக தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, அவர் துயரங்களை சந்திக்கிற போது அவருக்கு நல்ல மனதிடனை அளித்தீர். எனவேதான் நான் சந்தித்த துயரங்கள் அனைத்திலும், குறிப்பாக சிலுவை அடியிலே தன்னுடைய ஒரே மகனை பலியாக ஒப்புக் கொடுக்கிற வேளையிலும் கூட அவர் மன உறுதியோடு ஒரு வீர பெண்ணாக நின்று இந்த துன்ப துயரங்களை சந்திக்கவும் அதனை ஏற்றுக்கொள்ளவும் வலிமை பெற்றிருந்தார். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சந்திக்கிற துன்ப துயரங்களின் பின்னல் இருக்கிற மறைபொருளை கண்டுணரவும், அந்த சூழ்நிலையிலும் கூட உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதனை ஏற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஒன்றிப்பில் தந்தாய்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். கண்ணீரே சிந்திய மனிதருக்கு அருள் புண்ணிய திருமகனே, கண்ணீரே சிந்திய மனிதருக்கு அருள் புண்ணிய திருமகனே, மன்னவர்க்காக தன்னுயிரை என்று பருகிடக் கண்டதினால் வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே
சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. Oh,